இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசோகா பில்டுகான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு டாப் லெவல் ப்ரைவேட் கம்பெனி இன் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா? ரோடு ஹைவேஸ் பில்டு பண்ணுறதுல ஒரு டாப் லெவல் ப்ரைவேட் பிளேயர் அவங்க. அந்த கம்பெனியோட அனலைசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரி, அதாவது ரோடு ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, பிரிட்ஜஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன நிலைமையில் இருக்குது இப்போது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஓகேங்களா? ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்டை பொறுத்து தான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகுது, எப்படி நமக்கு எந்தளவு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கிளியர் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது, ஓகேங்களா? ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து பயங்கரமான இனிஷியேட்டிவ் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இனி இந்த யூனியன் பட்ஜெட்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஹைவேஸு, ரோட்ஸு எல்லாமே வந்து பில்டு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இந்த கவர்மெண்ட் காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா? இன்னொன்று, ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரியல் எஸ்டேட்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருந்தது. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த கொரோனா ரீசன்னால் ப்ரைஸ் எல்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? ரியல் எஸ்டேட் வந்து அதுக்கு முன்னாடி ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் அந்த ரியல் எஸ்டேட் வந்து இப்போது குறைஞ்சு இப்போ வந்து திரும்ப அதோட பூம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? அப்சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது ஒரு முக்கியமான ரீசன் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பைப்லைன், அதாவது வந்து பிட்டிங் பைப்லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து எல்லா கம்பெனிஸ்க்குமே, இப்போ எல்லா கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸு, ஹைவே ரோட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பில்டு பண்ணுற கம்பெனிஸ், பிரிட்ஜஸ்ஸு, இது எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லாமே பிட்டிங் பைப்லைன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஆர்டர்ஸ் வந்து நிறைய பிட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல சைன், ஓகேங்களா? இந்த இண்டஸ்ட்ரிக்கு பிட்டிங் பைப்லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இபிசி பாட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இபிசி கம்பெனிஸ், அதாவது இபிசி பாட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். இந்த இப்போ என்னன்னா, இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாட் மாடல் வந்து இந்த நிதின் கட்கரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? மினிஸ்ட்ரியில். அப்போது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பாட் மாடலை வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதாவது இந்த ஹைவே ரோட்ஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பில்டு பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து ஹெவியான ரிஸ்க் இருக்கும், ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஹைவே பில்டு பண்ணால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோல் பூத்தில் நம்ம வந்து பணம் வாங்குவாங்க இல்லையா வண்டி போகிறதுக்காக, இப்போ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே தான் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான ஃபினான்ஸு இவங்களே தான் ரெடி பண்ணிக்கணும். அப்போ இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல புதுசாக நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் சைட்லேயோ இல்லை ஒரு அவுட்டர் ஏரியாலையோ நீங்கள் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புதுசாக பில்டு பண்ணீங்கன்னா, அங்கே டிராஃபிக் வர்றதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகும், சரிங்களா? அந்த டிராஃபிக் எந்தளவுக்கு வந்ததோ அந்தளவுக்கு பொறுத்து தான் வந்து டோல்பூத்தோட கலெக்ஷன் வந்து அதிகமாக வரும், ஓகேங்களா? இப்போது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இவங்களே ஃபினான்ஸ் ரெடி பண்ணி இந்த கம்பெனிஸே பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பாட் மாடல் வந்ததுக்கப்புறமா, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பாட் மாடல், இபிசி மாடல்லாம் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட், அதாவது 40% ஆஃப் ஃபினான்ஸ் வந்து கவர்மெண்ட்டே இப்போ கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இந்த கம்பெனிஸ்க்கு வந்து 40% ஃபினான்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து இவங்க இந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து இவங்களே தான் ஃபினான்ஸ் இது பண்ணிக்கணும், இவங்களே தான் வந்து டோல் பூத்தில் கலெக்ஷன் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அந்த காஸ்ட்டில் தான் இவங்க பண்ணிக்கணும். அதனால் அவங்க ரிஸ்க் அதிகம் இந்த டோல் பூத் கலெக்ஷனில். இப்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபினான்ஸ் 40% ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு ஃபினான்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டோல்பூத் கலெக்ஷன் வந்து நீங்களே தான் பார்த்துக்கணும், அதாவது பில்டு, ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு 10-15 வருஷத்துக்கு இந்த டோல்பூத்து மெயின்டெனன்ஸ், ரோடு மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் கம்பெனிஸ்கிட்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 40% ஃபினான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இவங்களுக்கு பே பண்ணிடும், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வருஷம் இந்த மெயின்டெனன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடும். இந்த டோல் பூத்தில் வர்ற காஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஒரு 10-15 வருஷம் மட்டும் இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், சரிங்களா? இவங்க இந்த மாதிரி பாட் மாடல் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த 40% ஃபினான்ஸு கிடச்சிருக்கு. மீதி 60% மட்டும் ரெடி பண்ணால் போதும். அந்த 60% ஃபினான்ஸ் கட்டுறதுக்கும் ஃபிக்ஸ்டு டோல் பூத் காஸ்ட், அதாவது ஆனுவிட்டி மெயின்டெனன்ஸு,
ஆனுவிட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்துருது. இந்த ஃபிக்ஸ்டு டோல் பூத்தில் வந்து சாரி டோல் பூத் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எடுத்துப்போம், அவங்க வந்து கவர்மெண்ட் தான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பதிலாக இவங்க இந்த மேனேஜ்லாம் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நிறைய ரோடு குவாலிட்டியாக பில்டு பண்ணுறதுக்காகவும் நிறைய கம்பெனிஸ் வந்து வராங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகமாச்சுன்னா குவாலிட்டி அதிகமாகும், ஓகேங்களா. இப்போ பிட் பண்ணுறவங்க வந்து நான் இந்த அளவுக்கு நான் ரோடு போட்டு தரேன், இந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிட் பண்ணும்போது நம்ம ரோடு குவாலிட்டி ப்ளஸ் வந்து பிரிட்ஜ் இது எல்லாமே குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கும் வந்து கம்பெனிஸ்க்கு ரிஸ்க் கம்மியாக இருந்தனால நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க, ஓகேங்களா. இந்த மாடல் வந்து ஒரு நல்ல மோனடைசேஷன் மாடல், இப்போ பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, ரிஸ்க் கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. அந்த வகையில் பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து இந்த மாடலில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர் அவைலபிலிட்டி, இப்போ வந்து கொரோனா ரீசன்னால் பார்த்தீங்கன்னா லேபர் வந்து கம்மியாக இருந்தது. இப்போது லேபர் வந்து எகெயின் வந்து லேபர் அவைலபிள் வந்து நார்மல் ஆயிடுச்சு. அவங்களோட லேபர் அவைலபிள் அதாவது லேபர்லாம் வந்து ஒர்க் பண்ணுறக்கு வரவங்க வந்து இப்போ நார்மலாக ஆகிட்டாங்க, சரிங்களா. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப. ஸோ இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ இது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் மீன்ஸ் இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ், அதாவது ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் மாதிரி இல்லாமல் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. ஏன் அதுவும் இந்த யூனியன் பட்ஜெட்டுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே வந்துட்டாங்க. இப்போது அடுத்து வந்து இந்த அசோகா பில்டுகான் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் பிளேயர்ஸில் ஒரு டாப் லெவல் பிளேயர், ஓகேங்களா. இப்போ அவங்க அவங்க இந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது அசோகா பில்டுகான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அசோகா பில்டுகானோட வெப்சைட்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பிளேயர் இந்த செக்ஷனில், ஓகேங்களா, ஒரு பெஸ்ட் பிளேயர். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கையில் வச்சுருக்காங்க. இவங்களோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ரீசண்டாக இந்த அசோகா பில்டுகன் கம்பெனியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 பில்லியன் இந்தியன் ருபீஸ்க்கு புதுசாக ஆர்டர் எடுத்திருக்காங்க. இந்த 2021 இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 17 பில்லியன் இந்தியன் ருபீஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1700 கோடின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. 1 பில்லியன்னா 100 கோடி. ஸோ 100 × 17 = 1700 கோடி, ஓகேங்களா. 1700 கோடி வந்து புதுசாக ஆர்டர் புக் வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இப்போ டோட்டலாக இவங்க ஆர்டர் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்ககிட்ட எவ்வளோ ஆர்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணுறதுக்கான ஆர்டரு கிட்டத்தட்ட 91 பில்லியன் வந்து இப்போ ஆர்டர் இருக்குது இவங்க கையில், ஓகேங்களா. 91 பில்லியன் இந்தியன் ருபீஸ், அப்போது 9000 கோடி, ஓகேங்களா. 9000 கோடி வந்து இவங்களுக்கு ஆர்டர் இருக்குது. அதனால் வந்து இப்போது இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து ஒரு டாப் லெவல் பிட்டராக இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு நிறைய ஆர்டர் இருக்குது. நல்லா கம்பெனி வந்து போன குவார்ட்டர் இந்த குவார்ட்டர்லேயும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பொசிஷன் வந்து இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பெஸ்ட்டு ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட்டாகவும் ஆயிருக்கு, மந்த்லி ட்ரெண்டு. ஸோ போன வருஷம் 2020 ஏப்ரல்லிருந்து இந்த வருஷம் வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43 ரூபா இருந்த ஸ்டாக் 117 ரூபாய்க்கு வந்திருக்கு, ஓகேங்களா. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா இவங்க ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு காமிச்சிட்டு இருந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்காங்க, அந்த ஒரு ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோல் கலெக்ஷன், டோல் பூத்தோட கலெக்ஷன் வந்து இப்போ கொரோனா பீரியடில் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து டோல் பூத் கலெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டோல் பூத் கலெக்ஷன் வந்து திரும்ப வந்து ஃபைனலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபினான்ஷியல் இதை பற்றி நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் அசோகா பில்டுகான வந்து 3203 கோடி வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது, சரிங்களா. மோர் தென் வந்து 500 crores இருந்தாலே ஓரளவுக்கு வந்து நம்ம ரிஸ்க் கம்மி. இது 3000 கோடி இருக்கிறதுனால ரிஸ்க் ரொம்ப கம்மி, ஓகேங்களா. மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ இன்னும் வந்து ஒரு வாங்கக்கூடிய நிலமையில் ஒரு பெஸ்ட்டான பிஇ ரேஷியோ, அதாவது வந்து 20 to 20 கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. அதனால் தாராளமாக ஒரு நல்ல ப்ரைஸ் இது, ஓகேங்களா. கரண்ட் ப்ரைஸ் வந்து 114 ரூபாயில் இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லாஸ்ட் ரெண்டு குவார்ட்டர்லி பார்த்தோம் அப்படின்னா 73 கோடி நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டர் எடுத்திருக்காங்க. இந்த குவார்ட்டரில் வந்து 88 கோடி, சரிங்களா. ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து போன வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
165 கோடி, அதாவது சாரி -33 கோடி, அதாவது லாஸ்ல இருந்த கம்பெனி இப்ப பாத்தீங்கன்னா 165 கோடி பாசிட்டிவ்ல, அதாவது பிளஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா, 133 கோடி லாஸ்ல இருந்த கம்பெனி 165 கோடி பிளஸ்ல வந்திருக்கு. இப்ப எந்த அளவுக்கு டர்ன் அரவுண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர் 23% வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காம்போ ரிட்டர்ன் வந்து, அதாவது 1 லட்சரூபா போட்டிருந்தீங்கன்னா 23,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா. 10 லட்சரூபா போட்டிருந்தீங்கன்னா 2,30,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு போன வருஷம் ஏப்ரலில் போட்டிருந்தாலே. ஸோ இந்த 23% அப்படிங்கிறதும் பாசிட்டிவ் சைன் காமிக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 31% 32% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாகல. ஓகேங்களா, அதுவும் வந்து ஒரு நல்ல சைன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்து ப்ளஸில் இருக்குது. 380 கோடி வந்து கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது. அதனால் வந்து ஃபினான்ஷியலையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரோவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 6,200 கோடி கடன் வாங்கி இப்போ 5,746 கோடி இருக்குது. ஓகேங்களா, அதாவது குறைச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பண்ணலை, அதிகம் பண்ணலை, குறைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி இப்போதைக்கு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி இந்த நம்ம இதை பொறுத்த வரைக்கும். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசோகா பில்டு கார்டில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மந்த்லி ட்ரெண்டு பாருங்கள், மந்த்லி சார்ட் இது. மந்த்லி ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து சார்ட்டில் லைன் வாங்கி வரைஞ்சு காமிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த இடத்துல, அதாவது 2018 வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருந்த கம்பெனி ஓகேங்களா இப்போது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. அது அங்கே ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் 2020 4வது மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 43 ரூபா இருந்த ஷேரு இப்போ பிரேக் அவுட் ஆகி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கு அடுத்த கேண்டில் அப்ட்ரெண்ட் காமிச்சிச்சு. ஓகேங்களா, ஸோ ஒரு கேண்டில் மட்டும் ஃபார்ம் ஆகலை, ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வெளியவே இன்னொரு கேண்டில் பில்ட் ஆகி அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணி போயிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டான அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, ப்ரைஸும் வாங்கக்கூடிய ப்ரைஸு இது. அரௌண்டு வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து டச் ஆகும். இது வந்து என்னோட அனலைசஸ்ஸு. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட அனலைசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். நான் பண்ணதே தான் நீங்களும் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் பை சைட் எடுக்கிறேன். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ. ஓகேங்களா, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. ஸோ அசோகா பில்டுகான் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான பையிங் சைட். ஓகேங்களா, ஸோ டெய்லி ட்ரெண்டு கூட வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. டெய்லி ட்ரெண்டு பாருங்கள், அது அந்த லைனை பிரேக் ஆகி பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்குமே வந்து கற்றுக்க முடியும் இந்த ஷேர் மார்க்கெட்டை. அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.